அனைவருக்கும் வணக்கம் இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் இப்போது இந்த பெருந்தொற்று பரவல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அச்ச உணர்வு இருக்குது ஒரு பயம் இருக்குது செகண்ட் வேவ் முடிஞ்சிச்சு இதுலேயே நிறைய உயிரிழப்புகளை நம்ம பார்த்துட்டோம் நிறைய பேத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இன்னும் அந்த ஃபீவர் முடிஞ்சு கோல்டு காஃப் முடிஞ்சு அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த கோவிட் தேர்ட் வேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த செகண்ட் வேவ்லேருந்து நம்ம மீளத்துக்குள்ளேயே ஒருவேளை அந்த வேவ் வந்துருமோ அதனால் என்னென்ன பாதிப்புகள் நம்மளை ஏற்படுத்தும் நிறைய பிரச்சனைகளை நம்ம செகண்ட் வேவ்லேயே பார்த்துட்டோமே இன்னும் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் அதுலேருந்தே மீண்டு வரலையே அதுக்குள்ளே தேர்ட் வேவ்னு சொல்கிறாங்களே இது எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது எப் இந்த மாதிரியான கவலைகள் நமக்குள்ள நிறைய இருக்குது அதுவும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்ட் வேவ் வந்து குழந்தைகளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க இப்போ ஏன் அந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் நம்ம நாற்பத்தைந்து வயது கடந்தவர்கள் எல்லாருமே வந்து வேக்சினேஷன் போட்டு முடிச்சிட்டோம் அதே மாதிரி எயிட்டீன் டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கவங்களும் வேக்சினேஷன் போட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இதில் எக்ஸ்க்ளூட் ஆன கேட்டகரி பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் வேக்சின்ஸ் எதுவுமே போடலை அதனால் கண்டிப்பாக அந்த குரூப்பை வந்து இந்த வைரஸ் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு பேசப்படுது இதில் இந்த வேக்சின் போட்டவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வரதை நம்ம பார்க்க முடியும் ஆனாலும் கூட இந்த வேக்சின் போட்டவங்களுக்கு பாதிப்புகள் குறைவு அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம் எப்படியாக இருந்தாலும் வந்துட்டு போயிருந்தாலும் சரி இல்லை இனிமே வரணும் அப்படிங்கிற நிலையில நம்ம இருந்தாலும் சரி இல்லை இந்த தேர்ட் வே குழந்தைகளை பாதிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவது தான் ஸோ இதுல வந்து இந்த நம்ம குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஏஜ் கேட்டகரிக்கு எப்படி இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறது அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும் ஸோ அந்த இளம் சிசுக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாய்ப்பாலை காட்டிலும் ஒரு நல்ல அமிர்தம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஸோ எ எல்லா வேக்சினோட மொத்த கூட்டு மருந்தாக நம்ம வந்து தாய்ப்பாலை கன்சிடர் பண்ணலாம் அத்தனை நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு அமிர்தம் தான் தாய்ப்பால் அதனால பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை காட்டிலும் வேற எதுவுமே தேவையில்லை ஒன்று இது வந்து ஆறு மாதத்திற்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு எந்த மருந்துகளும் தேவைப்படாது மேக்சிமம் ஆறு மாதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஐந்து வயது வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்லையே அன்னைக்கு நம்மளுடைய பாட்டிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா தலை குளிச்சுட்டு வந்தால் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த நாட்டு மருந்துகள்லாம் இருக்கும் வசம்பு கடுக்கா ஜாதிக்கா மாசிக்காய் அந்த மாதிரி சுக்கு இதெல்லாம் இருக்கும் ஸோ இதில் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு அந்த மருந்தை வந்து நல்லெண்ணெய் விளக்கில் வாட்டி தாய்ப்பாலில் இழைச்சி கொடுப்பாங்க இதுக்கு பேர் வந்து உரை மருந்துன்னு பேர் ஸோ இது வந்து நோய்க்கு தகுந்தாப்புல கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு சித்த மருத்துவத்தில் அந்த உரை மாத்திரை இந்த மாதிரி கலவைகள் எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு மருந்தா உரை மாத்திரைனே கிடைக்குது அந்த மாத்திரைகளை வந்து நம்ம வந்து இழைச்சி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னாலே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உரை மாத்திரை அப்படி என்ன ஸ்பெஷல்ங்கிறத நம்ம ஒரு தனி பதிவாகவே சொல்லுவோம் இருந்தாலும் இந்த உரை மாத்திரையை வந்து குழந்தையினுடைய வயதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து பாலில் இழைச்சி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சிறு சிசு குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் தாய்ப்பாலில் கொடுக்கலாம் ஒரு ஒன் ஒரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பசும்பாலில் கொடுக்கலாம் இதை கொடுத்துட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயமா மேம்படும் இன்னும் முக்கியமான விஷயம் எதை எதெல்லாம் தரணுங்கிறத காட்டிலும் எதை எதை தரக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு ரெண்டு சுவை வந்து இந்த நோயை வந்து அதிகப்படுத்தும் ஏன்னா இந்த நோய் உருவாகிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா வாதமும் கபமும் தான் உடல்ல அதிகமாகிறதுனால இந்த நோய் உருவாகுது அப்படின்னு சொல்றோம் அப்போ கபத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம தவிர்த்துடணும் எந்த நோய் வந்து எந்த உணவு முறை வந்து கபத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை உடையதும் இனிப்பு சுவை உடையதும் கபத்தை அதிகப்படுத்தும் அதனால எப்பயுமே இந்த நோய் தொற்று காலம் முடிகிற வரைக்கும் இந்த பெருந்தொற்று காலம் நம்மளை விட்டு போற வரைக்குமே நம்ம கொஞ்ச நாளைக்கு அதிகமான புளிப்பு சுவை உடையதையும் அதிகமான இனிப்பு சுவை உடைய உணவுகளையும் தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது கபத்தை கண்டிப்பாக கம்மி பண்ணிடலாம் அதே மாதிரி உணவில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கக்கூடிய வகையில் அதாவது உணவில் ரெண்டு வகை இருக்குது எனர்ஜி ப்ரொடியூசர்ஸ் எனர்ஜி சக்கர்ஸ்னு சில உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும் சில உணவுகளை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து வீக் ஆகிடும் அந்த மாதிரி நம்மளை வீக் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சிக்கன் குறிப்பாக ப்ராய்லர் சிக்கன் அதிகமாக சாப்பிட்றதை தவிர்த்திடலாம் ப்ராய்லர் எக்ஸ் சாப்பிட்றதை தவிர்த்திடலாம் மைதா சம்பந்தமான உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துடணும் எண்ணெயில் பொறிச்சது வறுத்த உணவுகளை வந்து குறைச்சிக்கிட்டால் நல்லது ஏன்னா அதெல்லாம் உடல்ல வந்து வாதத்தை அதிகப்படுத்தும் அதனால நோய் தொற்று வந்து ஈஸியா நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா புரதச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நம்போ ஸோ புரதச்சத்து நட்ஸ்ல அதிகமா இருக்கு பருப்பு உணவுகள் அதிகமா கொடுக்கலாம் முக்கியமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கீரை சாதம் பருப்பு சாதம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துங்க ஏன்னா அந்த சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய நுண்ணிய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய அந்த நொதிகள் நிறைய இருக்குது முக்கியமாக பார்த்தோன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம் ஜிங்க் அதிகமாக இருக்குது செலீனியம் அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் மேங்கனீஸ் இதெல்லாம் உடம்புல இருக்கிறதுக்கு பேர் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளான சிறுதானியங்களில் இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவிட் கேர் சென்டர்ஸில் நிறையா சித்தா கோவிட் கேர் சென்டர்ஸில் வந்து இந்த சிறுதானிய உணவுகள் கொடுக்குறோம் குதிரைவாளி சாமை தினை கருப்பு கவுனி அரிசி ராகி க செகப்பு சோளம் இந்த மாதிரியில் செஞ்ச உணவு வயல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசை பணியாரம் புட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்க சாப்பிட்றதும் சாப்பிட்டுப்பாங்க அதே சமயம் அவங்க உடலில் ஆரோக்கியமும் நிச்சயமாக மேம்படும் இது வந்து சிறுதானியங்களில் பொறுத்து நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இப்போது ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்துருச்சு குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது தும்புறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம நிறைய உணவுகள்லாம் கொடுக்க முடியாது அதுக்கு பதிலாக ஒரு சுக்கு காஃபி வச்சு கொடுக்கலாம் இஞ்சி டீ வச்சு கொடுக்கலாம் சளி நீர் கோர்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா வெத்திலையை லைட்டாக வாட்டி நெஞ்சு மேலே போட்டு வைக்கலாம் அது வந்து கபத்தை கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வளர்ந்த குழந்தைகள் ஒரு டீனேஜ் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சளி கட்டின மாதிரி இருக்குன்னா நம்மளுடைய சித்தா மெடிக்கல் ஸ்டோர்ஸில் கற்பூராதி தைலம்னு கிடைக்கும் அதை வாங்கி நெஞ்செல்லாம் அரைக்கி தேய்ச்சி விட்டு அந்த சளியை வந்து கரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் சளி இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஆவி பிடிக்கலாம் முக்கியமாக குடிநீர் வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவங்களுக்கு குடிநீர் வந்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பதினெட்டு வயசு வரைக்குமே வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம வந்து குடிநீர் முப்பதுலேருந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தாலே நிச்சயமாக இந்த தேர்ட் வேவ்லேருந்து நம்மளை நம்மளை பாதுகாத்துக்க முடியும் ஸோ எதெது சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடாமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய நட்ஸு ப்ரோட்டீன் பொருட்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய தாளிச்ச தயிர் உணவுகள் சிறுதானியங்கள் இதெல்லாம் சேர்த்து நம்மளை ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டோன்னா நிச்சயமாக இந்த தேர்ட் வேவ் நம்மளை அவ்வளோ தூரம் பாதிக்காமல் நம்ம இதிலருந்து விடுபட முடியும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்